Hi friends, welcome back to my channel. Naan Oriyan. இன்னைக்கு நான் வித்தியாசமா ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறேன். ஒரு குக்கர்ல 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி ஒரு லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமா முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து லேசா வறுத்துக்கணும். ரொம்ப இது பண்ணிட்டீங்க, ரொம்ப வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முந்திரி பருப்புலாம் தீய ஆரம்பிச்சிடும். நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் தான் பச்சை மிளகாய் சேர்க்கணும். ஆனால் நான் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டேன், சாப்பிடக்கூடாதுன்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. நீங்கள் பிரியாணி செய்யும்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே பச்சை மிளகாய் சேர்த்தாலும் அது என்ன பண்ணிவிடுவேன், அது ரொம்ப வதங்குறதுக்குள்ளே அது எடுத்துடுவேன். இது கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் ஆயிடுச்சு, இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டும் சேர்க்குறேன். நீங்கள் புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட புதினா இல்லை, அதனால் நான் புதினா பிரியாணிக்கு சேர்க்கலை. இது போட்டு நல்லா வதங்கிடணும். வதக்கும்போது பூ போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும் சொல்லுவாங்க. இது வந்து குக்கரில் பண்ணுறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும், இது வந்து கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கரில் ஒட்டி ஒட்டி வரும், அதை எடுத்து எடுத்து விடணும், இல்லைனா ரொம்ப தீஞ்சு போயிடும் டக்குன்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். தேவையான அளவு உப்பு, நான் உப்பு கம்மியாக தான் சேர்க்குறேன், கடைசியில் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலான்றதுக்காக, இல்லைனா உப்பு அதிகமாகிடும். அதனால தான் நான் உப்பு கம்மியாக சேர்க்குறேன். நல்லா வதங்கிடுச்சு, இப்போது ஊற வச்சுருக்கேன் கொண்டக்கடலை. இது வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே ஊற வச்சது தான். மதியம் 1 மணிக்கு செய்யும்போது இது ரொம்ப ஊறி இருக்காது, அதனால் இதை நான் கொஞ்சம் இதில் வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனியாக தூள் சேர்த்துருக்கேன். நான் பிரியாணி மசாலா இல்லை மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை, நான் காரம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக. இது எனக்காக ஸ்பெஷலாக செய்கிறது தான். அந்த கரம் மசாலா ஏன் சேர்த்தனா மற்றவங்களாம் டேஸ்ட் பண்ணுவாங்கிறதுக்காக கரம் மசாலாவும் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் இதில் வந்து ஒரு டம்ளர் ஒரு அழகு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், 3 அழகு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். ஏன்னா கொண்டக்கடலை காலையில் தான் ஊற வச்சது, இது மதியம் 1 மணிக்குள்ளே செய்கிறதுக்கு முன்னாடி இது சரியாக வேகுமான்றது சந்தேகம். அதான் இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டுன்றதுக்காக தான் நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன், 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாகவே வந்துடும், 2 விசில் வந்துடும். நான் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா விசில் விட போகிறேன் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு. இது வந்து நான் 4 விசிலுக்கு வைக்க போகிறேன், 4 விசில் வச்சா தான் அந்த உள்ளே இருக்க கொண்டக்கடலை வேகும். ஏன்னா இது காலையில் ஊற வச்சது இல்லையா, நைட்டு ஊற வச்சிருந்து காலையில் செய்கிற மாதிரினா சரியாக இருக்கும், இல்லை காலையில் ஊற வச்சு சாயந்தரம் செய்கிற மாதிரினா சரியாக இருக்கும். இது வேகுமான்றது எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா விசில் விட போகிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கலக்குங்க, ஏன்னா அரிசி ஊற வச்சிட்டேன் நான். இது உடஞ்சிரும் பிரியாணி அரிசி, குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். இது வந்து 4 விசிலுக்கு அப்புறம் குக்கரை நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஏர் போனதுக்கப்புறம் குக்கரை திறக்கணும். என்னால் ஒத்த கையில் பிடிச்சி திறக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. குக்கரை திறந்தால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது உதிரி ரொம்ப உதிரி உதிரியாகவும் இல்லை, வேகாமலும் இல்லை, அதே மாதிரி குழக்குழனும் ஆகலை. நான் செஞ்சு குழக்குழனும் ஆகாதது இதுதான் முதல் முறை. நான் எப்பவுமே தண்ணி அதிகமாக வச்சுருவேன், எனக்கு தண்ணி அதிகமாகக்கூடாது இன்றைக்கி அப்படின்ட்டு நான் வச்சேன். இது உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. நான் வந்து நெய் சேர்க்கலை, ஏன்னா அந்த தண்ணி ஊற்றிட்டு அரிசியெல்லாம் போட்டு நெய் சேர்த்து தான் கிளறி விடுவாங்க. எங்கள் வீட்டில் நெய் சேர்த்தா என் தம்பி சாப்பிட மாட்டான்றதுக்காக நான் வந்து நெய் சேர்க்கலை. அதனால் தனியாக நான் சாப்பாடு எனக்கு போட்டு இந்த சூடாக இருக்கும்போது நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல் லன்ச் மெனு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.